வெல்கம் டு இந்தியன் ஃபுட் சீக்ரெட்ஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் கிறிஸ்பி ஸ்வீட் போண்டா எப்படி பண்ணலாம் நான் இன்க்ரீடியன்ஸ் உங்களுக்கு எல்லாமே லிஸ்ட் பண்ணியிருக்கேன் என்னை யூஸ் பண்ண போகிறேன்னு நான் ஒரு கப்பில் வந்து இட்லி மாவு வந்து எடுத்து வச்சுருக்கேன் ஸோ எந்த கப்பில் இட்லி மாவு எடுக்கிறீங்களோ அதே கப்பில் தான் ரெண்டு கப் வந்து நம்ம மைதா மாவு ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இதுதான் குவான்டிட்டி மெஷர் ஸோ வந்து ஒரு கப்பில் இட்லி மாவு எடுக்கிறீங்கன்னா அதே கப்பில் தான் ரெண்டு கப் மைதா மாவு ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து எந்த கப்பில் இட்லி மாவு எடுத்தனோ அதே கப்பில் ஒரு கப் சுகர் எடுத்திருக்கேன் ஸோ அதை நான் மிக்சியில் போட்டு சுகரை வந்து ஆக்கியிருக்கேன் ஐ மீன் சர்க்கரையை வந்து பவுடராக்கி எடுத்திருக்கேன் இப்போ ஒரு பவுலில் நம்ம வந்து இட்லி மாவை ஆட் பண்ணிடலாம் ஸோ இட்லி மாவு இல்லாதவங்க கவலைப்பட வேண்டாம் நம்ம வந்து தயிர் கூட போட்டுக்கலாம் அதுக்கு பதிலாக ஸோ இப்போ நம்ம வந்து மைதா மாவை ஆட் பண்ணிடலாம் ஸோ நான் ஆல்ரெடி உங்களுக்கு குவான்டிட்டி சொன்னேன் எந்த கப்பில் வந்து இட்லி மாவு எடுக்கிறீங்களோ அதே கப்பில் தான் நீங்கள் வந்து ரெண்டு கப் மைதா எடுக்கணும் இதுதான் குவான்டிட்டி அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இப்போது அரைச்சி வச்சுருக்க சுகர் பவுடரை ஆட் பண்ணிக்கலாம் ஸோ சர்க்கரை வந்து பவுட்ரு பண்ணி வச்சுருக்கதை இப்போ போட்டுக்கலாம் ஸோ வந்து நான் குக்கிங் சோடா வந்து ஒரு ரெண்டு பிஞ்ச் போடுறேன் அண்ட் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை நல்லாவே பிசைஞ்சிக்கோங்க ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அது ஈவனாக நல்லா பிசைஞ்சிக்கோங்க ஸோ ஓரளவுக்கு பிசைஞ்சதுக்கப்புறம் நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் ஊற்றுறேன் ஸோ எண்ணெய் ஊற்றிட்டு ஈவனாக வந்து அதை நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸோ ஆல்ரெடி ஆல்மோஸ்ட் அது வந்து மிக்ஸ் ஆகிடுச்சி ஸோ இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க மாவு அண்ட் இப்போ ஒரு பேனில் நம்ம வந்து எண்ணெயை வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஸோ போண்டா முழுகிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஸோ எண்ணெய் நல்லா காஞ்சிருட்டும் ஸோ காஞ்சதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கிள்ளி போடுங்க எண்ணெயில் ஸோ இந்த மாதிரி சின்ன சின்னதாக கிள்ளி போடுங்க அண்ட் மறந்துடாதீங்க எப்பயுமே வந்து லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்க ஸோ அப்போ தான் வந்து அந்த போண்டா நல்லாவே குக் ஆகும் ஏன் சொல்கிற அப்படின்னா மாவு வந்து கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சியில் இருக்கிறதுனால ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிங்கன்னா அது டக்குன்னு குக் ஆன மாதிரி தான் தெரியும் ஸோ லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணாதான் அது நல்லாவே உள்ளவும் வேகும் ஸோ அதுக்காக தான் சொல்கிறோம் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்க அண்ட் அது ஈவனாக அப்பப்போ திருப்பி போட்டுகிட்டே இருங்க ஸோ அப்போ தான் அது ஈவனாக அது நல்லாவே குக் ஆகும் ஸோ நல்லா குக் பண்ணிக்கோங்க ஸோ உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும் கலர் டிஃப்ரென்ஸ் அது குக் ஆக ஆக வந்து உங்களுக்கு அந்த கலர் மாறும் ஸோ அந்த கோல்டன் ப்ரௌன் கலர் வரும் ஸோ நல்லா கோல்டன் ப்ரவுன் கலர் வந்ததுக்கப்புறம் நம்ம நம்ம போண்டா வந்து எடுத்துடலாம் ஸோ இப்போ ஓரளவுக்கு வந்து அது நல்லாவே வந்து குக் ஆகிருக்கு ஸோ உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும் கிராஜுவலாக அது எந்த அளவுக்கு குக் ஆகிருக்குன்ட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ நம்ம போண்டா நல்லாவே வெந்திடுச்சு இப்போ நம்ம அதை ஒரு பிளேட்டில் வந்து எடுத்துக்கலாம் எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம் ஸோ சூப்பரான ஸ்வீட் போண்டா வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம் ஸோ நெக்ஸ்ட்டு சூப்பர் வீடியோவில் நான் உங்கள வந்து மீட் பண்ணுறேன் ஆன்டலாம் சைனிங் ஆஃப் ஃப்ரம் இந்தியன் ஃபுட் சீக்ரெட்ஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்